விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆத்திக்குப்பம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர், அருள்மிகு பூரணி பொற்களை சமைத அய்யனாரப்பன், அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆத்திக்குப்பம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்களை சமைத அய்யனாரப்பன், அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 18 காலை சுதர்சன ஹோமத்துடன் விழா துவங்கியது. நேற்று முன்தினம் மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு நாடி சந்தானம், மகாலட்சுமி ஹோமம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்றது. நேற்று காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய தத்வாதி ஹோமம், சாத்துமுறை அஷ்டபந்தன சாத்துதலும் நடைபெற்றது. நேற்று காலை பிரதிஷ்டா ஹோமம், மகா பூர்ணாகதி, கடம் புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் என்னும் திருக்குடமுழக்கு விழாவானது நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அடுத்து தீவனூர் கிராமம் கற்பக முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மட்டும் தீவனூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கற்பக முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கப்பட்டு 108 திரவிய ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், ஆயில்ய ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. மேலும் உற்சவர் மற்றும் மூலவருக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மங்கள இசையுடன் கடம் புறப்பட்டு கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவருக்கு கலச நீரால் பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் மற்றும் மூலவருக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் தீவனூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தாதாபுரம் கிராமம் ராயல் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கோடி அம்மன் ஆலய 30 ஆடித்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தாதாபுரம் கிராமம் ராயல் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கோடி அம்மன் ஆலய 30 ஆடித்திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ செங்கோடி அம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வாகனத்தில் ஸ்ரீ செங்கோடி அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் அருகே 300 பழமையான படைவெட்டி மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருவாரூர் அருகே சேந்தனாகுடி கிராமத்தில் ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் சுமார் 300 பழமையானதாகும். இந்த கோவிலின் குடமுழுக்கு திருவிழாவை முன்னிட்டு கடந்த 3 முன்பு மகா கணபதி பூஜையுடன் குடமுழுக்கு விழா துவங்கியது. முன்னதாக கடந்த 3 முன்பு சேந்தனாங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 300 மேற்பட்ட பெண்கள் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கவும் சீரான மழை பெய்து பயிர்கள் செழிப்பாக வளரவும் வேண்டி படைவெட்டி மாரியம்மனுக்கு அங்குள்ள விநாயகர் கோவிலிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வந்து முளைப்பாரி வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மகா கணபதி ஹோமம் தொடங்கி முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 4 யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்று விடியற்காலை 4 யாக பூஜை துவங்கியது. தொடர்ந்து மகா பூர்ணாகதி நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் புனித கடங்களை சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வந்தனர். அப்போது பக்தர்கள் பொறி மற்றும் மலர்களை தூவி அவர்களை வரவேற்றனர். இதனையடுத்த கடம் ராஜகோபுரம் மற்றும் படைவெட்டி மாரியம்மன் உள்ளிட்ட ஏனைய பரிவார தெய்வங்களின் கோபுரங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை முழங்க ஒரு சேர ராஜகோபுரம் மற்றும் படைவெட்டி மாரியம்மன் கோபுரம் ஆகியவற்றிற்கு கடத்தில் கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. மேலும் கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீர் ஆலயத்தை சுற்றியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து கலசத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
இந்த குடமுழுக்கு விழாவில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராகுகால மகாமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம். கும்பகோணம் அருகே உள்ள முருக்கன்குடியில் மிகவும் பழமை வாய்ந்த ராகுகால மகாமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் மதுரை ஆதீனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் திருப்பணிகள் சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் நிறைவு பெற்றது. கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி பூர்வாங்க பூஜைகளுடன் துவங்கிய இவ்விழா 19ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் துவங்கி நேற்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து மதுரை ஆதீனம் ஹரஹர ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட வேத விற்பனர்கள் யாக கடத்தை மங்கள இசையுடன் ஊர்வலமாக எடுத்து வந்து ராகுகால மகாமாரியம்மன் விமானத்திற்கும் ஏனைய பரிவார தெய்வங்களுக்கும் ஒரே நேரத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்து வைத்தனர். முன்னதாக இதே கிராமத்தில் அருள்பாலித்து வரும் வரசத்து விநாயகர் மற்றும் பிடாரியம்மன் ஆலயத்திற்கும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் பல்வேறு கிராமங்களிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆவணி மாதத்தின் முதல் ஞாயிறான நேற்று புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். சோழ மன்னர்களால் தஞ்சையை சுற்றி அஷ்டசக்திகள் நிறுவப்பட்டது. அதில் முதன்மையான சக்தியாக தஞ்சாவூர் அருகே புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. புற்று மன்னாலான அம்மனுக்கு அபிஷேகங்கள் எதுவும் நடைபெறாது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தைலாபிஷேகம் மட்டுமே சிறப்பாக நடைபெறும். இத்தகைய பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாளாகும். ஆவணி ஞாயிறன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கணக்கான பக்தர்கள் நடைப்பயணமாக வந்து ஆலயங்களில் தங்கி அம்மனை வழிபட்டு வருகின்றனர். இதேபோல ஆவணி மாதத்தின் முதல் ஞாயிறான நேற்று திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் அம்மனுக்கு விளக்கேற்றி மாவிளக்கு போட்டு தங்கள் பரிகாரங்களை செய்து அம்மனை வழிபட்டனர். கோவிலில் பக்தர்கள் கூட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் தஞ்சை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்றன. புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பஜனை கூட்டம் சார்பில் வைத்திக்குப்பம் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத பக்தவசல குணபாண்டுரங்கன் சன்னதியில் நடைபெற்ற மகா சம்ப்ரோக்ஷணத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பஜனை கூட்டம் சார்பில் வைத்திக்குப்பம் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத பக்தவசல குணபாண்டுரங்கன் சன்னதியில் மகா சம்ப்ரோக்ஷணம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் திருமஞ்சனம் அனுக்கே மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து காலை கடம் புறப்பாடு நடத்தப்பட்டு மகா கும்ப்ரோக்ஷணம் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நாம சங்கீர்த்தனத்துடன் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத பக்தவசல குணபாண்டுரங்கன் சிறப்பு தரிசனமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஜெயவீர பிரதாபன், ராஜாம்பாள், செல்வம் ஆச்சாரி, சுபத்ரா, ஆறுமுகம், சாந்தி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடினர்.